வணக்கம் நேர்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அந்த ஏரியாவில் இருக்க ஒரு நர்சரிக்கு நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே என்னென்ன வகையான ஸ்பீசிஸ் இருக்குது, அது அந்த நர்சரியில் என்னென்ன மாதிரியான அவங்களோட ப்ராக்டிசஸ் போகுது, அந்த நர்சரியோட டீட்டெயில், அவங்க எங்கெங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க, அவங்களோட டோட்டல் நர்சரி மேனேஜ்மெண்ட் எந்தளவுக்கு இருக்குது, அவங்க ஒரு சில டிஃபிகல்ட்டாக இருக்கிற பயிர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க, அதில் அவங்க என்ன மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பண்ணுறாங்க, அவங்க லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராசஸும் பண்ணியிருக்காங்க, மற்றது வந்து அவங்க டோட்டல் என்டையர் ப்ராசஸும் வந்து அவங்களோட நர்சரியில் போயிருக்கிறதுன்றதை நம்ம கேள்விப்பட்டு அவங்களோட அனுமதியோட அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு டோட்டலாக ஒரு நேர்காணல் நம்ம இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம கூட இருக்கிறது ஸ்ரீதர்னு சொல்லிட்டு அவர் இந்த நர்சரியோட உரிமையாளர் கூட, அவர் நம்ம கூட இந்த டோட்டலாக நமக்கு மொத்த நர்சரி மேனேஜ்மெண்ட்டை இங்கே நடந்திருக்கிற டோட்டல் ப்ரோக்ராம் பற்றி நம்ம கூட எடுத்துரைப்பார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது நர்சரி எந்தெந்த மாதிரி ப்ரோக்ராமிங் போயிட்டு இருக்குதுன்றதை சொல்லுங்கள். வணக்கம். முத்தமிழன். ஸோ என்னோட பேர் வந்து ஸ்ரீதரன், டாக்டர் ஸ்ரீதரன். நான் வந்து அக்ரிகல்ச்சரில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா பயிர் நோயியல் துறையில் பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் தனியார் கல்லூரியில். வேலை பார்த்துட்டு சரி சொந்தமாக தொழிலுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம நர்சரி போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் என்னுடைய எனக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் நான் தகவல். நர்சரி பார்த்தாங்கன்னா 1 ஏக்கரில் நம்மளோடது இருக்குது, ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. ஸோ நம்மளோட நர்சரியில் எல்லா தரப்பட்ட பிளான்ஸுமே இருக்குது, அழகு செடிகள் இருக்குது, பழச்செடிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து வீட்டுக்கு தேவையான இன்டோர் பிளான்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கான செடிகளும் இருக்குது, பூ பூக்கிற செடிகள் இருக்குது, டிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மர வகை செடிகளும் இருக்குது, தென்னை அது பண்ணிகிட்ருக்கோம், பாக்கு பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அனைத்து விதமான செடிகளும் வந்து நம்மளுடைய நர்சரியில் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் நர்சரியோட பேர் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கின்றதை குறிப்பிட்டு நம்மளோட நர்சரி பேர் வந்துங்க துளிர் நர்சரி. எங்கே இருக்குன்னா பவானி டு மேட்டூர் போகிற மெயின் ரோட்டில் அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தால், அதாவது டவுன்னு சொல்ல வில்லேஜ் சொல்லலாம், அதுக்கு பக்கத்தால் இருக்கு. ஸோ எங்களோட நர்சரி பக்கத்தில் தான் டோல்கேட்டும் இருக்குது. ஸோ டோல்கேட் பக்கத்தால் பவானி மேட்டூர் மெயின் ரோட்டில் நர்சரி இருக்கு. இப்போ நீங்கள் ஆர்டர் சப்ளைஸ்லாம் இப்போ நீங்கள் எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் இருக்குங்க, இங்கே கார்டனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ரூட்டு இந்த பிளான்டேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஏரியாவுக்குலாம் வந்து நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் அதிகபட்சமாக வாங்கினா அந்த பர்டிகுலர் பிளான்ஸை கேட்குறாங்கல்ல, இப்போ இதை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க, இல்லை உங்களோட ரெகுலர் வாடிக்கையாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வகையில் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? ஸோ நமக்கு பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் பாக்கு அதிகமாக போகுதுங்க. ஸோ ஆற்று தண்ணி பக்கத்தில் இருக்குது, காவிரி ஆறு பக்கமாக ஓடிட்டு இருக்கனால இங்கே பாக்கு அதிகமான முறையில் சாகுபடி பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு தேவையான இன்டர்மங்களா மொபில் அப்படிங்கிற 2 வகையான பாக்கு வந்து நாம் இங்கே லோக்கலில் சப்ளை பண்ணுறோம். மேட்டுப்பாளையம் தருமபுரி வரும் நாம் இங்கிருந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பாக்கு வந்து எங்களுக்கு மேஜர் கன்சர்ன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் இந்த ஏரியா வந்து வாழைக்கு பேர் போன ஏரியாங்க. செண்டம்பட்டி வாழை அப்படிங்கிறதே வந்து பாம்பே வெட்டுக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு ரகம் இடம். அதுக்கு நாம் டிசி பனானான்னு சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு முறையில் ஒசூரில் இருந்து நம்மளுடைய நண்பர்கள் மூலியமாக அங்கே லேப் இருக்கு, அங்கிருந்து சிறப்பு மிக்க ஒரு நல்ல உறுதியான கன்று வாங்கி நாம் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து விவசாயம் சார்ந்தது, இது வந்து எங்களுக்கு ஒரு முக்கிய எங்களோட தொழிலில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பழச்செடிகள் வீட்டிலே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு நாம தோட்டத்துக்கே போயிட்டு அல்லது அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்த வந்து அளவீடு செய்து மதிப்பிட்டு என்னென்ன செடி வைக்கலாம், அவங்க என்னென்னலாம் பார்த்துக்க முடியும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நாம் அவங்களுக்கு தேவையான பழச்செடிகள்லாம் வச்சு கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க கொய்யா ரகம் வந்து நல்லா போயிட்டு இருக்குங்க. தென்னை வாழை பாக்கு இல்லாம கொய்யா வந்து இங்க அதிக முறையில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா தைவான் பிங்க் அப்படிங்கிற ரகம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாலாஜி ரகம் எலுமிச்சை, இதுவும் இந்த ஏரியாவில் வந்து
நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு ரெகுலர் பயிர் இல்லாம வேற ஏதாவது மாற்று பயிர் தின வருமானம் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனனால கொய்யாவும் எலுமிச்சியும் வந்து இங்க வந்து ஒரு நல்ல ஒரு விவசாய பயிரா இருக்குது. இது வந்து விவசாயம் சார்ந்தது எங்களுக்கு ஒரு முக்கியமானது. இது இல்லாம போனாலும் நாம வந்து நாம லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ ஈரோடு டவுன் சிட்டி வந்து பக்கத்தாலே இருக்கு. ஸோ ஈரோட்ல வந்து நாம லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தேவையான இன்டோர் செடிக்கு இன்டோர் செடிகள் அவுட்டோர் செடிகள் பூ பூக்குற செடிகள் அழகு செடிகள் இதெல்லாமே வந்து நம்ம நர்சரி அவைலபிளா இருக்கு. இது நாம அங்க லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்குக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். நாமளும் நம்மளால முடிஞ்ச ஒரு சில செடி வந்து நாமளே உற்பத்தியும் பண்றாங்க. இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ரோக்ராம் இப்போ ஈரோட்ல மட்டும் இப்போ நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, காலப்போக்கில் அது உங்களோட இது உங்களோட அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, காலப்போக்கில் இது எந்த அளவுக்கு விரிவடையுங்க? ஏன்னா இப்போ அடுத்தது எந்தெந்த ஏரியாலும் நீங்க சிட்டி சைடு நீங்க அடுத்தது வந்து எங்கெல்லாம் கால் பதிக்க போறீங்க, உங்களுக்கு ஒரு அதாவது ஃபியூச்சர் மைல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரின்றது அந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க உங்களோட இந்த டோட்டலாக ஒவ்வொன்றும் வச்சிருப்பீங்க. இந்த இயர்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் கடந்து வந்த பாதையில் கடந்து போற பாதையை பத்தியும் இப்ப பாத்தீங்கன்னா செடிகள் எல்லாரும் விரும்புறாங்க. முன்னாடி ஒரு மல்லிப்பூ இருக்கணும் முல்லை இருக்கணும் அல்லது ரோஸோட இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிகள் நிறைய இருக்கணும், வீடு பார்த்தா அழகா இருக்கணும், கிரீனரியா இருக்கணும், அதாவது பச்சையா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்புறாங்க. டவுன்ல இருக்கிற மக்கள் மட்டும்தான் விரும்புறாங்களான்னு அப்படி இல்லைங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் விரும்புறாங்க. அவங்களும் இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனிங் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வந்து நம்மள அப்ரோச் பண்றாங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய வீட்டுக்கும் நாம போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் வந்து ஈரோடுங்க. ஈரோடு சிட்டியே வந்து ஒரு பெரிய சிட்டியா இருக்கு. அங்க வந்து நம்ம இந்த இயர்ல 2025 ஈரோடு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம ரெண்டுமே போக்கஸ் பண்றோம், அக்ரியும் போக்கஸ் பண்றோம், லேண்ட்ஸ்கேப்பிங் போக்கஸ் பண்றதுனால அட் டைம்ல ரெண்டுமே நம்ம தொடர்ந்துதான் பயணிச்சுட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டும் இருக்கணும். அப்படிங்கும் போது ரெண்டுமே பெருசா விரிவாக்கம் பண்ண முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம், மெதுவாவே போய்க்கலாம் அப்படிங்கறது எங்களோட ஒரு நோக்கமா இருக்குங்க. அடுத்தடுத்து நீ பாத்தீங்கன்னா ஒரு சில சிட்டிஸ் போயிட்டு நீ பண்ணி கொடுப்பீங்க. அது அடுத்ததா உங்களுக்கு ஃப்ரூட் கிராப்ஸ்ல மேக்சிமம் அந்த சீசன் பேஸ்டுனா முன்கூட்டியே இப்ப நம்மளுக்கு செப்டம்பர் ஒரு சீசன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இல்ல வந்து பொங்கல் கழிஞ்சு ஒரு சீசன் அது வந்து பிளான்டேஷன் சீசன் இருக்கும் பட்சத்துல நீங்க அதுக்கு ப்ரிகாஷனா நீங்க சர்வே பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து அந்த மதர் பிளான்ட் நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி ஃப்ரூட்ல வந்து எந்த சீசனுக்கு எந்த கிராப் வந்து நம்ம அதிக அளவுல மக்கள் விரும்புவாங்க, அந்த அளவுக்கு எந்த டைம்ல வந்து அது உங்களுக்கு அதிக அளவுல இந்த நர்சரி விட்டு வெளியில மக்களுக்கு தேவைப்பட்டதா இருக்குங்க? இந்த ஏரியா பொறுத்து வரலங்க மேஜர் விவசாயம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், வாழை பாக்கு தென்னை தான். மற்ற ஊர் மாதிரி இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி எடுத்துட்டோம்னா அங்க மாலை மா அல்லது பழனி எடுத்துட்டோம்னா கொய்யா அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த மாதிரி ரகம்லாம் போகும். ஸோ இங்க இதுக்கு இந்த ரெகுலரா இருக்கக்கூடிய வாழை தென்னை பாக்கு இது இல்லாம மாற்று விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு யார் யார் ஐடியாலஜி இருக்கிறாங்களோ அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்றாங்க, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இடம் இருக்குது, நிலம் இருக்குது, தண்ணி வசதி இருக்கு, எனக்கு வந்து ரெகுலர் வருமானம் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஆண்டு வருமானம் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளை கேட்கும்போது நாம அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போயிட்டு நாம வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா ஆட்கள் வேணும். ஏன்னா பயிர் ஏத்த மாதிரிங்க நம்ம என்ன செடி வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி ஆட்கள் வேணும். எத்தனை லேபர்ஸ் இருக்காங்க? வீட்டில் இருக்கிற மக்கள் நீங்க வேலை செய்வீங்களா இல்ல உங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் பிரதான தொழிலா இல்ல வேற தொழில் இருக்குதா? இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட கேள்விகள் நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சிருக்கோம். அதை கேட்டுட்டு அவங்களால என்ன முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா பாக்கணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு செடியை கொண்டு போய் திணிக்க முடியாது, இதை பண்ணுங்கன்னு பண்ண முடியாது. ஆல்ரெடி மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கு. எக்ஸாம்பிள் மா வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது, கொய்யா அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது, எலுமிச்சை அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது, நெல்லியும் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கு. அது நல்ல ப்ரொடக்ஷன் அதிகமா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பண்ணுங்கன்னு நாம எதுவும் திணிக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு இந்த ஏரியால அவங்களால என்ன பண்ண முடியும், அதுல இருந்து என்ன லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா 1-to-1 டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மணி அவங்க எவ்வளவு செலவு பண்ண முடியும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லேபர், தண்ணி வசதி, மண் வசதி, டிரான்ஸ்போர்ட். இப்ப எங்க ஏரியால இருந்து ஈரோடு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டருங்க, இன்னும் உள்ள போகும்போது அந்தியூர் இருக்கு, அங்க இருந்து ஈரோடு போனா 50 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. நம்ம உற்பத்தி பண்ற பொருள் அழியணும், அப்பதான் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலா இருக்கும். அழிக்க முடியல அப்படிங்கறது அந்த தொழில் வந்து நம்ம பண்ண முடியாதுங்க.
வாழை அப்படின்னு பார்க்கும்போது பாம்பே வெட்டுக்கு போயிடுது. மற்றபடி இந்த டெய்லியும் பறிக்கக்கூடிய பழங்கள் வகையெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒன் டு ஒன் பண்ணி மட்டும்தான் அவங்களால முடியறது மட்டும்தான் நம்ம பண்றமே தவிர சீசன் அப்படிங்கிற இந்த ஏரியால குறைவு தாங்க. ஏன்னா நம்ம ரெகுலர் சீசன் அப்படின்னா வாழை திசுவெல்லாம் நம்ம பண்றோம், பாக்கு பண்றோம், தென்னை நல்லா போயிட்டு தென்னை பண்றோம். அது இல்லாம மாற்று விவசாயத்துக்கு யாரு வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களோட கேள்விகள் பதில்கள் வச்சு நாம வந்து சஜஸ்ட் பண்ணி பண்றாங்க. இப்போ உங்க இங்க எவ்வளோ வந்து முந்தைய காலத்துல இருந்து ஒரு சில பயிர்கள் பயிரிட்டு வந்திருப்பாங்க விவசாயிகள், அதுல அதாவது திரும்ப திரும்ப வந்து ஒரு பயிரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து நட்டங்கள் இருக்கலாம், இல்ல வெவ்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது இருக்கலாம். இப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல சஃபர் ஆயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்டிகுலரா அவங்க வந்து இப்ப எனக்கு நான் கொய்யா சாகுபடி பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு டோட்டல் பிராக்டிசஸும் அந்த வந்து எப்ப ஈல்டு வருது உண்டோ அதுக்கு உண்டு ஃபுல்லாவே வந்து நீங்க சர்வே பண்ணிட்டு அது மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அப்ரோச்சஸ் பேஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு பண்றது உண்டுங்களா? கம்ப்ளீட்டா பண்றேங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் விவசாயத்துல முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச முனைவர் பட்டம் வாங்கின கூட படிச்ச பசங்க இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, மத்திய மாநில அரசுல வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, சீனியர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க மூலியமா நான் நிறைய ஆலோசனை வாங்கிக்கிட்டு அதை அப்படியே ஃபார்மர்ஸ்க்கு நாம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், ஓராண்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாழை பெல்ட் எங்களுக்கு வாழையில் வந்து வாடை நோய் வந்து பெரிய ஒரு லாபமா வரலீங்க. ஸோ அதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம திசுவாலே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு நல்ல ஒரு ஈல்டு எடுத்தாரு ஒரு பர்டிகுலர் ஃபார்மர். ஸோ அவரு மூலியமா அது விரிவடைஞ்சு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலா இருக்குது. அவங்களுக்கு தேவையான கண்ணு நடல இருந்து அறுவடை பண்றவங்களும் கம்ப்ளீட் சப்போர்ட் நம்ம கொடுத்துறோம். கெமிக்கல்ல போறாங்களா கெமிக்கலும் நம்ம கொடுத்துறோம், பயோல போறவங்களுக்கும் பயோ கொடுத்துறோம், ரெண்டும் கலந்து பண்றவங்களுக்கும் கலந்தும் கொடுத்துறோம். ரெண்டு எல்லா சப்போர்ட்டும் நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்கறனால விவசாயிகளும் வந்து நம்மளை நம்பி வராங்க, அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப லேண்ட்ஸ்கேப்பிங்க குறிப்பிட்டு நீங்க ஃபுல்லாவே வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா சொல்லிட்டு நீங்க ஒரு கேட்டலாக் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு லிமிட்டட் ஏரியா சொல்லிருப்பாங்க 2 செண்ட்டுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ லேண்ட்ஸ்கேப்புக்கு இங்க விசிட் பண்ணிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு கொட்டேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டினதுக்கு அப்புறமா அவங்க அடுத்தது ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? நல்ல கேள்விங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து எங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா நாம போய் சைட்டை மெசர் பண்ணிட்டு அவங்களோட பட்ஜெட் கேட்டுக்கோங்க. என்ன பட்ஜெட் பண்ண முடியும் உங்களால, என்ன பட்ஜெட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா இன்னைக்கு கார்டனிங் அப்படிங்கிறது அது ஒரு பறந்து விரிந்த ஒரு தொழிலுங்க. ஸோ செடி வைக்கிறதும் நமக்கு செடிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ப்ரைஸஸும் மாறும். புது ரகம் வச்சோம்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ரொட்டீனாக இருக்கக்கூடியது வச்சோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து என்னோட வீடு அழகா இருக்கணும் புது ரகமாக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பூ மட்டுமே பூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா எனக்கு வெள்ளைப்பூ மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த கலருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அவங்களோட மறுபடியும் ஒன் டு ஒன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 2 to 3 கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்தந்த பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கறது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஏரியாவை பொறுத்து நமக்கு ஒர்க் மாறுங்க. ஒரு மினிமம் ஒரு 700 to 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸில் நம்ம முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னா நமக்கு உண்டான வேலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மினிமம் 7 to 10 டேஸ் ஆயிருங்க. ஏரியாவை பொறுத்து நமக்கு இப்போ செடி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல டைமிங்ஸ் மாறும். இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு சிலர் வந்து எனக்கு புல்வெளி மட்டும் அமைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. புல்வெளி அமைச்சு கொடுக்கறது நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும், ஒரு 1 to 2 நாளில் அந்த வேலை முடிஞ்சிருங்க. அவங்க எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் நம்மளை வந்து கேட்குறாங்க அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியுங்க. மினிமம் பார்த்தோம்னா 3 to 5 டேஸுங்க, ஏரியாவை பொறுத்து 10 நாள் வரல வரும். ஸோ நம்ம என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக உட்காந்து இந்தந்த செடி அப்படின்னு ஃபோட்டோகிராஃபோட நம்ம வந்து தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் டோட்டலாக வந்து நீங்கள் முடிச்சிருங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைட்டில் முடிச்சிருங்க அப்படின்னா அதுக்கு பர்டிகுலராக ஏதோ ஒரு செக்யூர் டைம் அந்த கிராப் வந்து ஏதோ ஒரு இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகுதுங்க, இல்லை ட்ரஃப் ஏதாவது வந்து காஞ்சிருது, இல்லை ஏதோ ஒரு உள்ள நெகட்டிவ் நடக்கலாம், அதில் நீங்கள் ஏதோ ஒரு செக்யூர் கொடுக்கறது உண்டுங்களா? இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஏதோ ஒரு பட்சத்தில் ஒரு காம்பன்சேஷன் ஏதோ இருக்குங்களா? இல்லை வந்து அவங்களோட இல்லை கண்டினியூ கைட்லைன்ஸில் கொஞ்ச நாளைக்கு அது உயிர் புழைக்கிற வைக்கிறோம் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி விடுறது உண்டுங்களா? நம்மளோட விவசாயம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கிளைமேட்டினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இதுங்க. இந்த தொழிலுமே அப்படிதான். ஸோ மழை பெஞ்சினாலுமே செடி அதிகமாக சாகும், மழை இல்லைனாலும் செடி அதிகமாக சாகும். அப்படிங்கும்போது நாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் அல்லது 7 நாளுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்,
அப்ப நம்ம நர்சரியிலிருந்து கொண்டு போற செடி வந்து வெளியே தான் வச்சிருப்போம், பிளான்டிங் பண்றோம் நல்லா இருக்கு, அடுத்த நாள் செத்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீபிளான்டிங் பண்ணி கொடுத்துறோம், அது நம்ம சார்ஜ் பண்றது கிடையாது. அந்த செத்து போன பிளான்ட் அது அவ்வளவுதான், அதுக்கு பதிலாக இன்னொரு பிளான்ட் நம்ம வச்சு கொடுத்துறோம். ஸோ லானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய ஆரம்பிக்கும் ஒரு சில காரணங்கள், அது இதுதான் காரணம் சொல்ல முடியாது, ஒரு சில காரணங்கள்னால் லானு வந்து காயும், அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது வார ஒர்க்கை ஒரு விசிட் பண்ணிடுறோம். இனிஷியலாக ஒரு 2 to 3 months கம்ப்ளீட்டாக வார ஒர்க்காக நானோ அல்லது என்னோட ஃபீல்டு ஸ்டாஃபோ வந்து விசிட் பண்ணிடுவோம். விசிட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 month or 2 months போனதுக்கு அப்புறம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் அப்படி போய்க்கும், இல்லைன்னா அவங்க என்னைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு வாங்க அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் வாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எல்லாமே ரீச்சபிள் லொகேஷன் இருக்கிறனால எனக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கு. இல்லை இந்த இடத்துல வந்து தண்ணீர் வளங்கள் அதிகம் தான். இப்போ வெளியில் இருக்கிற இப்போ சென்னையில் ஒரு கார்டன் இந்த பர்டிகுலர் இந்த பிளான்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை முன்னே வந்து நீங்கள் எதாவது அட்வர்டைஸ் கொடுத்துருப்பீங்க எதையோ ஒன்று பார்த்துட்டு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சர்வீஸில் நீங்கள் எந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புவீங்க? ஸோ அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பிளான்ஸ் எதிர்பார்த்த சைஸில் எதிர்பார்த்த குவான்டிட்டி கரெக்டாக வந்து நாம இப்போதைக்கு MSS பார்சல் சர்வீஸ் மூலமா எல்லா இடத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருந்து ராமநாதபுரம் வரை நம்ம ஃப்ரூட்ஸ் அனுப்பியிருக்கோம், அதே மாதிரி தாராபுரம் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு வந்து புதுக்கோட்டை கேட்டிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு 20 செடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம அனுப்ப போறோம். அதாவது அவங்க என்ன ரெக்யர்மெண்ட்ஸ்ல கேட்கறாங்களோ என்ன ஹைட்ல கேட்கறாங்களோ அது அப்படியே தெளிவாக வந்து அவங்களுக்கு போயிடும். MSS சர்வீஸை நம்ம யூஸ் பண்றோம், அவங்க வந்து தெளிவாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. MSS வந்து மோஸ்ட்லி நம்ம மெட்டீரியல் அனுப்புறது MSS தான் அனுப்புறோம், அது ப்ராப்பராக ஆன் டைம் டெலிவரி முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ண முடியுது. அதாவது கஸ்டமர் போய் கேட்டாங்களான்னு ட்ராக் பண்ணி முடிந்து இமீடியட்டாக வந்து சொல்லிடுறாங்க, அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். இப்போ அடுத்தது இது தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போங்க? இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி நீங்கள் ஆரம்பிச்சிங்களா அப்படின்றது, இல்லை இதை தாண்டி வெளியில் ஏதாவது உங்களுக்கு சோர்ஸ் ஒரு நர்சரி இருக்குங்களா, இல்லை எந்த மாதிரி அதுக்கு உண்டான டீட்டெயில் என்ன வரீங்க? இது வந்து நம்ம போன வருஷம் தான் தொடங்கணும், இப்போ 1 year கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இங்கே மட்டும்தான் நம்மளோட நர்சரி இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. நாம வந்து ஃபீல்டு விசிட் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபீல்டு விசிட்ல நாம கொடுக்குற ஆலோசனையை பிடிச்சி போய் மக்கள் வந்து இன்னும் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க. இல்லைங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரியே இங்க நான் ஃபுல்லா வந்து ஃபீல்டை வந்து நம்ம இப்போ விசிட் பண்ண வகையில் மோஸ்ட்லி பல வகைகள் எல்லாம் இருக்கு, ஸ்பைசஸும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கு, அது இல்லாத வந்து இந்த ஆர்மண்டட் கிராப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கே பிளான்டேஷன் கிராப் அதிக அளவில் இருக்கு, மோஸ்ட்லி இங்கே பிளான்டேஷன் கிராப் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணி வைக்கிறது வந்து உண்மையிலே வந்து, ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி வந்து நீங்கள் அனுபவம் கொண்ட இதுலேயும் வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒருத்தனால உங்களுக்கு கான்டாக்ட் சோர்ஸ்னால இத்தனையும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதே வந்து நார்மலாக இருக்கிற ஒரு விவசாயி இந்த அளவுக்கு ஒரு நர்சரி ஆரம்பிக்கணும், இந்த 1 acre ஃபார்முக்குள்ளே நீங்கள் குறிப்பிட்டு எல்லா இடத்துலையும் வந்து திணிக்காமல் ஸ்பேஸை விட்டு எல்லாமே ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு உட்கொண்டு எல்லாமே கிளியராக இருக்குதுங்க. இப்போ நார்மலாக ஒரு விவசாயி இந்த விஷயத்தில் ஒரு நாலேஜ் இல்லாத விவசாயிகள் இந்த அளவுக்கு அவங்க சர்வே பண்ணலாம், அதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆண்டுகள் வருங்க? இதில் வந்து பார்த்தோம்னா எங்கள் பல்கலைக்கழகம் வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மருதமலை ரோட்டில் இருக்குங்க கோயம்புத்தூர், அங்கே ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ வாரம் வாரம் வந்து நாம் அங்கே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஓடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், 1 year or 6 months பயிற்சி கொடுக்குறாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங்க பயிற்சி கொடுக்குறாங்க, நர்சரி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்ரி இல்லை பாட்டனி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போய் அந்த 1 year or 6 months ஓடிஎல் கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த அடிப்படை விஷயங்கள் வச்சு நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பத்தாது. அக்ரிக்கே புதுசு பாட்டனிக்கு புதுசு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 years தேவைப்படலாம். அந்த 2 to 3 years நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்காக நிறையா நர்சரிஸை போய் பார்க்கணும், எங்கே செடிகள் உற்பத்தி பண்ணுறாங்க எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த 2 years குறைச்சி உங்களோட நர்சரி வந்து டெவலப் பண்ணலாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி இதில் நிறைய ப்ராக்டிசஸ் நிறைய கான்டாக்ட் சோர்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வந்து இது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கும் இந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உங்களோட டோட்டல் லிங்க்கும் சரி உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜும் சரி அதுதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்குன்றது நினைக்கிறேன். அடுத்தது
நார்மலாக ஒரு விவசாயம் பண்ணும்போது இந்த அளவுக்கு நாட்கள் இல்லை, இதில் நிறைய காம்ப்ளிகேஷன். இப்போ ஹைட்டான இப்போ ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு செடி எந்த இடத்துல வைக்கணுன்றது உங்களுக்கு இது குறிப்பிட்டு பண்ணியிருக்கீங்க. அதே வந்து சின்ன செடி, ஒரு பாட்டில் இருக்கிற செடி உடனே வந்து லோடு பண்ணணும், இல்லை இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஒரு செடி இன்னொரு செடி இருக்கிற ஹைட் லெவல் பெட் இது மாதிரி பண்ணி பண்ணியிருக்கீங்க. அது பார்க்குற விசிட்டர்ஸ் வந்தாலும் அவங்களும் கான்ட்ராஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். சரி, இதில் இந்த நர்சரியில் எது எது எங்கெங்கே என்னென்ன மாதிரி இருக்கணுன்றதை அது நல்லாவே கிளியராக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது கார்டனிங் டெவலப் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க உங்களுக்கு என்ன வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள எந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன கிளாரிஃபை பண்ணிக்கணுன்றது இனிஷியலாக அவங்க மொத்த இதுக்குமே வந்து அடுத்த ட்ரைனிங் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஆர்டர் பேசிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கொட்டேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எங்கே இருந்தாலுமே அவங்க லைவில் உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணி அது அதிக அளவில் இருந்துச்சுனாலும் சரி, குறைந்த அளவில் இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஒன் டு ஒன் உங்களோட அதாவது நேர் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லைவில் பார்த்துட்டு அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஸ்ட்ரகலும் வராது. அதனால் நீங்கள் இதை கண்டினியூ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போ வேறு டீட்டெயில் எடுத்துன்னு நீங்கள் வேறு டீட்டெயில்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, நர்சரி சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏரியா அந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியங்க. உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது, ரோடு பேஸில் இருக்கா, சிட்டி பேஸில் இருக்கா, இல்லை ஒரு கிராமப்புறத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே என்ன போகும் அப்படிங்கிறத சிறுக சிறுக நீங்கள் வந்து இந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த தொழில் வந்து ஒரு அருமையான லாபகரமான தொழில் அப்படிங்கிறது 100% உண்மையாக இருக்குங்க. இது வரைக்கும் நமக்கு பியூர் அக்ரோட் என்டர்பிரைசஸ் நம்ம சேனலுக்கு இந்த நேர்காணலுக்கு நம்மளுக்கு டைம் ஒதுக்கி அவருக்கு உண்டான அந்த டீட்டெயில் டோட்டலாக வந்து அவரோட இந்த கடந்த எக்ஸ்பீரியன்சஸ், அது இல்லாத வந்து அவருக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது, இன்னும் ஃபியூச்சரில் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு நமக்கு கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் என்ன வேணாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்காங்க. அவர் என்னவோ அதில் உண்டான டவுட் எல்லாமே ஷேர் பண்ணுவார். மேலும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, நான் கண்டினியூவாக வந்து ரெகுலர் பேசிஸில் நான் வந்து போட்டுட்ருப்போம். அது உங்களுக்கு எவ்ரி வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றி. நன்றி.